அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு நர்கிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கிற பானிபூரி தான் எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பானிபூரிக்கு தேவையான பொருட்கள். பூரிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் மைதா, 4 டேபிள் ஸ்பூன் ரவை, தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு கப் மைதாவுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம பானி செய்ய போகிறோம். சிறிதளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கு. நீங்கள் வந்து வெள்ளம் இருந்தால் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். எங்கள் அண்ணனுக்கு பானிபூரி பிடிக்கும், ஆனால் புதினா ஸ்மெல் பிடிக்காது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக புதினாவும் ஒரு கப் மல்லிச்செடியும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கப் மல்லிச்செடியும் ஒரு கப் புதினாவும் எடுத்துக்கோங்க. 2 சின்ன பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூரிக்குள்ளே வைக்கிற மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: நான் 3 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோல் உரித்து. 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வாங்க சூப்பரான பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூரி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதாவையும் ரவையும் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி பூரி பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது பூதி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து பானி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லிச்செடியும் புதினாவும் போட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவையும் ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கோங்க. அரைச்சிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து பாதி அரைச்சிருக்கோம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ திருப்பி அரைச்சிடலாம். நம்ம அரைச்சதை இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த கருப்பட்டியை இந்த மாதிரி தட்டி தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ புளி கரைச்சாச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ புளி நம்ம வடிகட்டியாச்சு. கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி புளி கரைஞ்சி வச்சுருந்தோம்னே அதிலே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்சுருந்த கருப்பட்டியெல்லாம் ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா மல்லி சேர்த்துக்கலாம். செஞ்சு வச்சதையும் எடுத்து ஒரு தடவை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பானி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ மசாலா தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரியே மசிச்சு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி மசிச்சு வெச்சுக்கோங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த வத்தப்பொடி மஞ்சப்பொடி சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது ரொம்ப சிம்பிளான பானி பூரி தான் இப்போ இது நல்லா mix பண்ணியாச்சு நமக்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம பானி செய்யறதுலயும் மசாலா செய்யறதுலயுமே வந்து அரை மணி நேரம் ஆயிருச்சு இது நல்லா அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறி போயிடுச்சு இப்ப பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும் இந்த மாதிரி குட்டியா எடுத்துக்கோங்க சின்ன சின்ன உருண்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி பால் உருட்டி வச்சாச்சு உருண்டை உருண்டை அழகா இருக்கு நாம இதல நம்ம எடுத்து வச்சிருந்த உருண்டையை இந்த மாதிரி வச்சு நம்ம இத வந்து பிரஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியா இப்போ ஒரு பவுல்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க பொரிக்க தேவையான அளவுக்கு இப்போ நம்ம செஞ்சி வச்சிருந்த அந்த தேய்ச்சி வச்சிருந்ததை நம்ம இத போட்டுறலாம் பாருங்க சூப்பரா பொங்கிடுச்சு இதை எடுத்துடலாம் பாருங்க நல்லா குண்டா சூப்பரா ஆயிடுச்சு இதை எடுத்து ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்தாச்சு இப்ப இதை எப்படி உள்ள வந்து வைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்ப வந்து ஒரு பானிபூரி நான் எடுத்திருக்கேன் ஒரு பூரி இப்ப இதை வந்து இந்த மாதிரி வந்து உடைச்சு விட்டுக்கோங்க நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலா மல்லி புதினா நம்ம செஞ்சு வச்சிருந்தது இப்போ பாருங்க நம்ம சூப்பரான டிஃப்ரெண்டான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சாப்பிட போறேன் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு செம்ம டேஸ்ட் வாவ் சூப்பரா இருக்கு உங்க வீட்ல கண்டிப்பா இப்படி செஞ்சு பாருங்க எங்க சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பை